தேனி மாவட்டம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் தொடர்பாக தேனி மாவட்ட வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி ஆணையர் திரு கே வீரராகராவ் இ.ஆ.ப தலைமையில் தேனி மாவட்டத்தில் நடைபெறும் முகாமை நேரில் பார்வையிட்டார். வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி ஆணையர் திரு கே வி ராகராவ் இ.ஆ.ப அவர்கள் இன்று பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதலகம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தேனி அள்ளிநகரம் நகராட்சியில் உள்ள ஆர்சி மேல்நிலைப்பள்ளி பிசி கான்வென்ட் மேல்நிலைப்பள்ளி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னூர் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப்பள்ளி போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோடாங்கிப்பட்டி சிஎஸ்ஐ துவக்கப்பள்ளி ஆகிய வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும் வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் முகாமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்கம் மற்றும் திருத்தம் செய்ய படிவம் 6, 6A, 6B, 7, 8 என அனைத்து விதமான படிவங்களும் முழுமையாக பூர்த்தி செய்து 9/12/2023 வரை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் வட்டாட்சியர் அலுவலகங்கள் உதவி வாக்காளர் பதிவு அலுவலகங்களில் விண்ணப்பங்களை வழங்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் 5/1/2024 அன்று வெளியிட இந்திய தேர்தல் ஆணையத்தால் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா, மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ரா ஜெயபாரதி, வருவாய் கோட்டாட்சியர்கள் திரு முத்து மாதவன், பால்பாண்டி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி சிந்து, தேர்தல் வட்டாட்சியர் செல்வி சுகந்தா உள்ளிட்ட தேர்தல் அலுவலர்களும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் என பலர் கலந்து கொண்டனர்.